ரோஜா எபிசோட் நேர்களுக்கு வணக்கம். வரப்போகிற ரோஜா எபிசோடில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் காட்டியிருக்காங்க. முதல் விஷயமா நம்ம பாட்டி வந்து ரோஜா கிட்ட நம்ம அணு வந்து ஜெயிலேருந்து வெளியே ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம அர்ஜுன் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அணு வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ண முடியாது, அவள் ஜாமீன்லேயே வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம அர்ஜுன் சொல்லிடுறாரு. ஸோ அடுத்ததான் என்ன காட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஜா வந்து அர்ஜுன் சார் ஆஃபீஸுக்கு போயிட்டு அர்ஜுன்கிட்ட இந்த மாதிரி நம்ம அணு வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம அர்ஜுன் வந்து இல்லை அதனால் முடியாது, நீ வேறு ஒரு அட்வொகேட் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் சொல்கிறாரு. ஸோ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி வந்து நெஞ்சு வரைக்கும் சொல்லி நடிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம பாட்டி நடித்ததை நம்ம அர்ஜுன் வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அதனால் அர்ஜுன் வந்து நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அர்ஜுன் வெளியே எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பாட்டி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஜா கிட்ட இந்த மாதிரி அவள் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி சொல்லியிருக்காங்கம்மா, நம்மளால் ஒரு உயிர் போகலாமா, நம்ம வந்து உயிரை வந்து காப்பாற்றி தான் ஆகணும், நமக்கு நாளைக்கு இந்த கெட்ட பேர் வேணாம், நமக்கு அந்த சாபம் வேணாம், நம்ம குடும்பத்துக்கு இது நல்லதில்லை. பாட்டி வந்து நம்ம ரோஜா கிட்ட சொல்ல போகிறாங்க. இதெல்லாம் கேட்ட ரோஜா வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் பாட்டி, நான் அர்ஜுன் சார்கிட்ட சொல்கிறேன், கண்டிப்பாக அணு வெளியே கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நம்ம ரோஜா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஜா வந்து அர்ஜுன் சார் ஆஃபீஸ் போகிறாங்க. அர்ஜுன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அணு வந்து வெளியே எடுக்கணும் சார்னு சொல்லி கேட்க போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம அர்ஜுன் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான், உனக்கு எவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்கான், அவளால் நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நீ அவளை ஏன் வெளியே எடுக்கணும்னு சொல்லி கேட்குற, நீ என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு செய்கிறேன், ஆனால் அந்த அணுவை மட்டும் வெளியே எடுக்க சொல்லாத, அவள் வந்து தண்டனை அனுபவிக்க வேண்டியவ, அவளை வெளியே கொண்டு வரது ரொம்ப ரொம்ப தப்பு, அவள் வந்தாலே வந்து பாட்டிக்கு ஆபத்து, அதுவும் இல்லாமல் டைகர் மாணிக்கத்துக்கும் ஆபத்து, ஸோ அதனால் அவள் வெளியே வரவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் வந்து ரோஜா கிட்ட சொல்ல போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அர்ஜுன் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நீ வந்து அணு வெளியே கொண்டுனு நினச்சினா நீ வேறு ஒரு நல்ல வைக்கல பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் வந்து ரோஜா கிட்ட சொல்ல போகிறாரு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.